தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையையும் வரலாற்று சிறப்பையும் உடைய கொல்லிமலையில் அமைந்திருக்கும் அறப்பளீஸ்வரர் திருக்கோவிலின் தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம். அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வாலியின் சகோதரன் சுக்ரீவன் ஆண்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள மதுவனம் என்னும் மலைப்பிரதேசம் இந்த கொல்லிமலையாக இருக்கக்கூடும் என்று சில கருத்துகள் நிலவுகிறது. இந்த கொல்லிமலை கருநெல்லி, கருநொச்சி, ஜோதிப்புல் ஆகிய எண்ணற்ற மூலிகைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. எனவே சித்த மருத்துவர்கள் இந்த மலைக்கு குறிப்பிட்ட நாட்களில் அந்த மூலிகைகளை சேகரிப்பதற்காக வந்து செல்கிறார்கள். அதுவும் முதலில் கொல்லிப்பாவை திருக்கோவிலுக்கு சென்று அம்மனிடம் அனுமதி பெற்று சில மந்திரங்களை உபசரித்து அதன் பிறகுதான் மூலிகைகளை சேகரிக்க துவங்குகிறார்கள். அவ்வாறு சேகரித்த மூலிகைகளை மீண்டும் கொல்லிப்பாவை ஆலயத்திற்கு வந்து சன்னதியில் வைத்து வழிபட்டு விட்டுதான் அந்த மூலிகைகளை எடுத்து செல்கிறார்கள். இந்த கொல்லிமலையில் அமைந்திருக்கும் அறப்பளீஸ்வரர் திருக்கோவிலின் வடப்புறத்தில் வற்றாத 5 ஜீவ நதிகள் ஒன்றாக கலந்து வந்து சுமார் 150 அடி உயரத்தில் இருந்து பூத்தூவலாக வீழ்கிறது. கொல்லிமலையின் ஆயிரம் ஆயிரம் அபூர்வ மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகைகளின் நன்மைகளை எல்லாம் நமக்கு அள்ளி வந்து கொட்டுகிறது இந்த அருவி. இந்த அருவி பிறகு ஆறாக ஓடி உறையூரில் பாய்ந்து காவிரியில் வந்து கலக்கிறது. நான் முன்னர் கூறிய இந்த கொல்லிப்பாவை திருக்கோவில் உருவான வரலாறு மிகவும் ரசமானது. தேவர்களும் மகரிஷிகளும் இந்த மலையில் வந்து தவம் இருந்த பொழுது அசுரர்கள் அவர்களை தொந்தரவு செய்தார்கள். எனவே அசுரர்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக ரிஷிகள் விஸ்வகர்மாவின் உதவியுடன் பேரழகு வாய்ந்த ஒரு பெண்ணின் சிலையை உருவாக்கி அந்த சிலைக்கு சக்தி ஊட்டினார்கள். அதற்கு கொல்லிப்பாவை என்றும் பெயர் உருவாக்கினார்கள். அதன் மீது மோகம் கொண்டு அசுரர்கள் அருகில் நெருங்கினார்கள். அவர்களை அந்த அம்பிகை வதம் செய்து விட்டாள். 8 திருக்கரங்களுடன் இருப்பதால் இவளை எட்டுக்கை அம்மன் என்றும் அழைக்கிறார்கள். அறப்பளீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கொல்லிப்பாவை அம்மனின் திருக்கோவில் அமைந்துள்ளது. சுமார் 17 மைல் தூரத்திற்கு விரிந்திருக்கும் மூலிகைகள் நிறைந்த வனப்பகுதியான இந்த மலையில் கொல்லி மரங்கள் நிறைந்திருப்பதால் இந்த மலைக்கு கொல்லிமலை என்று பெயர் உருவாகி இருக்கிறது. இந்த கொல்லிமலை உள்ளடக்கிய பகுதிகளை சேர மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். சேர மன்னர்களுள் மிகவும் வள்ளலாக விளங்கிய வல்வில் ஓரி தன் ஒரே அம்பில் பல மிருகங்களை ஒரே சமயத்தில் வேட்டையாடும் திறன் கொண்டவர். அதாவது காட்டு யானை, புலி, புள்ளிமான், காட்டுப்பன்றி, உடும்பு போன்றவற்றை ஒரே சமயத்தில் ஒரே வில்லால் ஒரே அம்பால் வீழ்த்திய வல்லமை பெற்றவர்தான் வல்வில் ஓரி. ஓரி என்னும் சொல்லுக்கு ஒப்பற்றவன் என்று பொருள்படும். கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த 7 பெரும் வள்ளல்களுள் இந்த ஓரியும் ஒருவர். இவருடைய பெருமைகளை பெருஞ்சித்திரனார் புறநானூறு நூலில் பாடியிருக்கிறார். ஓரி அரசாண்டு வந்த கொல்லிமலையின் ஒரு பகுதிக்கு அரைப்பலி என பெயர். பிற்காலத்தில் அந்த பெயர் மருவி அறப்பள்ளி என்று வழங்கலாயிற்று. அங்கு சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய சிவபெருமானுக்கு அந்த வல்வில் ஓரிதான் இந்த திருக்கோவிலை உருவாக்கினான். எனவே அறப்பள்ளியில் எழுந்தருளிய ஈஸ்வரன் என்ற பொருளில் அறப்பள்ளி ஈஸ்வரன் என்று மக்கள் வழங்கினர். அந்த பெயர்தான் தற்பொழுது அறப்பளீஸ்வரர் என்று மருவி இருக்கிறது. மேலும் அறை என்றால் மலை என்றும் பள்ளி என்றால் தங்கியிருத்தல் என்றும் பொருள் உண்டு. மலையின் மீது ஆலயம் அமைந்துள்ளதால் அறைப்பள்ளி ஈஸ்வரர் என்று இத்தல இறைவன் அழைக்கப்பட்டு காலப்போக்கில் இந்த பெயர் மருவி அறப்பளீஸ்வரர் என்று மாறி இருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். இத்தல இறைவிக்கு அறம் வளர்த்த நாயகி என்ற திருப்பெயர் உண்டு. அறம் வளர்த்த இறைவி பள்ளி கொண்ட தலம் என்பதால் புராண காலத்தில் இத்தலம் அறமலை மற்றும் சதுரகிரி என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இத்தல இறைவன் அறப்பளீஸ்வரர்
என்றும் திருவரப்பள்ளியுடையார் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஆருஷி லிங்கமும் இந்த ஆலயத்தில் தான் அமைந்துள்ளது. அதாவது உயிர்களின் வாழ்க்கை மகத்துவம் பெற இறை வழிபாடே ஒரே வழி என்று உணர்ந்த சித்தர்கள் ஆங்காங்கே நதிக்கரைகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து தவம் மேற்கொண்டார்கள். அவ்வாறு தவம் செய்த சித்தர்கள் தேர்ந்தெடுத்த இடங்களில் ஒன்றுதான் இந்த கொல்லிமலை. அவர்கள் இங்கு ஒரு சிவலிங்கம் ஸ்தாபித்தனர். அறத்தை அதாவது தர்மத்தை மையமாக கொண்ட வாழ்வியலை பின்பற்றிய சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் இந்த கருவறையில் இருக்கும் மூலவருக்கு அரப்பலீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பிற்காலத்தில் இயற்கை மாற்றங்களினால் இந்த இடம் விளைநிலமாக மாறி சிவலிங்கம் மண்ணுக்குள் மறைந்து போயிருக்கிறது. இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவலிங்கம் சுயம்புலிங்கம் என்று நான் முன்னர் கூறினேன். இப்பொழுதோ சித்தர்களால் உருவாக்கப்பட்ட லிங்கம் என்று கூறியிருக்கிறேன். அதாவது ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லிமலையில் விவசாயி ஒருவர் நிலத்தை உழுத பொழுது அவருடைய ஏர்கலப்பையில் ஓரிடத்தில் சிக்கிக் கொண்டது. அங்கு தோண்டி பார்த்த பொழுது சிவலிங்கம் இருந்ததையும் கலப்பை பட்ட இடத்தில் ரத்தம் வருவதையும் கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த விவசாயி சேர மன்னனிடம் சென்று தெரிவித்திருக்கிறான். சிவலிங்கம் கிடைத்த இடத்தில் வல்வில் ஓரி சிவாலயம் ஒன்றை நிர்மாணித்திருக்கிறான். லிங்கத்தின் மீது ஒரு சிறு காயம், அதாவது ஏர்கலப்பை பட்டதனால் உருவான அந்த காயம் இன்றளவும் நம்மால் பார்க்க முடிகிறது கருவறையில் இருக்கும் இறைவன் மீது. நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அமைந்திருக்கும் இத்தலத்து இறைவன் மீது அம்பலவான கவிராயர் அரப்பலீஸ்வரர் சதகம் என்ற நூலை ஏற்றியிருக்கிறார். மேலும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தங்களுடைய தேவார பாடல்களில் கொல்லிமலை இறைவனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இத்தலம் தேவார வைப்பு தலம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் சிந்தாமணி, குறுந்தொகை, சிலப்பதிகாரம், நற்றிணை, புறநானூறு ஆகிய நூல்களிலும் இத்தலத்து இறைவனும் இத்தலத்தில் வீற்றிருக்கும் கொல்லிப்பாவை அம்மன் பற்றிய செய்திகளும் குறிப்புகள் காணப்படுகிறது. ஆலயத்தின் உள்ளே இருக்கும் அர்த்த மண்டபத்தில் ஒரே இடத்தில் நின்று கொண்டு ஒரு சேர அரப்பலீஸ்வரர், அம்மை, விநாயகர், முருகன் ஆகிய 4 தெய்வங்களையும் ஒரு சேர தரிசித்து மகிழும் அரிய அமைப்பு இந்த கோவிலில் அமைத்திருக்கிறார்கள். அறம் வளர்த்த நாயகி சன்னதி முன் மண்டபத்து மேற்பகுதியில் அஷ்டலட்சுமிகளுடன் கூடிய ஸ்ரீ சக்கர எந்திரம் அமைந்துள்ளது. அதன் கீழே நின்று வழிபட லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். சுற்றுப்பிரகாரத்தில் வள்ளி தேவசேனாவுடன் முருகப்பெருமானும் விநாயகர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, லட்சுமி, சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், துர்கை, காலபைரவர், சூரியன், சந்திரன் ஆகிய தெய்வ திருவுருவங்களும் அமைந்துள்ளது. இந்த கொல்லிமலையில் ஆன்மீக திருத்தலங்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க ஏராளமான சுற்றுலா தலங்களும் அமைந்துள்ளது. அவற்றை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு காணொளி ஒன்று பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அந்த காணொளியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். இயற்கை அன்னையின் அழகை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்துக்கொண்ட மலையாக திகழும் கொல்லிமலையில் அமைந்திருக்கும் அரப்பலீஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.